நேற்று ஈவினிங் நியூஸில் முக்கியமான ஒரு ப்ரேக்கிங் நியூஸ் ரிகார்டிங் காலேஜ் எக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு நியூஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் வரைக்கும் எல்லா எக்ஸாம் கேன்சல் பண்ணுறோம் தேர்ட் இயருக்கு ஐ மீன் ஃபைனல் இயருக்கு வந்து ஓன்லி ஃபைனல் இயர் எக்ஸாம் விட்டுனு தென் அடிஷ்னல் நேற்று இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது அரியர் எக்ஸாம் எல்லாமே கேன்சல் பண்ணுறதான் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு கரியர் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் கொஞ்சம் இந்த மாதிரி க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணி பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்குமே அரியர் இருந்தால் அதை கேன்சல் பண்ணி டிகிரி அவார்ட் பண்ணுறது ஓகே அவங்க கைக்கு டிகிரி கிடச்சிருது நல்ல விஷயந்தான் பட் எல்லாருக்குமே அட் த சேம் டைம் டிகிரி கைக்கு வந்து எல்லாருமே பாஸ் அவுட் ஆகி வெளியே வரும்போது இன்னொரு இன்னொரு சைடு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா நார்மல் சுச்சுவேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம டிகிரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா பாஸ் அவுட் ஆகி ஃபைனலாக வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்சன்டேஜ் அப்படியே நமக்கு அமௌண்ட் வெளியே வர்றது கிடையாது அதில் அரியஸு ட்ராப் அவுட்டு இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்குமே ப்ரீவியஸ் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஃபீஸ் மட்டும் கேட்டிருந்தாலே அவங்க பாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சர்வே ரிப்போர்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்ப்பா பாருங்கள் இது வந்து சிஎம்ஐஇ ஓகே தட் மீன்ஸ் சென்ட்ரு ஃபார் மானிட்டரிங் இண்டியன் எக்கானமி இந்த ஒரு சிஎம்ஐ அவங்க கண்டக்ட் பண்ண சர்வே ரிப்போர்ட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறது இது எதில் வந்திருக்கு அப்படின்னா லைவ்மெண்ட்டு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ அந்த லிங்க்கையும் வேணால் நான் இந்த ஆர்டிக்கலோட லிங்க்கையும் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இந்த ஆர்டிக்கலோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா மே மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தமிழ்நாடோட அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் வர்றக்கு முன்னாடி வந்த அதாவது நேற்று பிரேக்கிங் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்த ஒரு ரிப்போர்ட்டு இப்போ இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரி ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஏறுறாங்க பட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா அங்கே தான் ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் எப்போவுமே சப்ளை அதாவது சப்ளை கம்மியாக இருக்கும் போது தான் ஒரு பொருளுக்கு உண்டான டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும் டிமாண்டு கம்மியாகுது அப்படின்னா சப்ளை ஜாஸ்தியாக இருக்குதுனு தான் அர்த்தம் இது வந்து எக்கனாமிக்கலாம் நம்ம நிறையா விஷயங்களில் பார்த்துருப்போம் இப்போ ரொம்ப ப்ரீஷியஸான ப்ராடக்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா சப்ளை கம்மியாக இருக்கும் பட் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் சில ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா டிமாண்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ டிகிரிக்குமே அதே தான் நிறையா பேர் டிகிரியோடு வெளியே வர போகிறாங்க ஆனால் ஜாப் மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே ஜாப் இருக்குமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குண்டான விஷயம் என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங்கே எடுத்துக்கோங்களேன் அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை எம்பிஏ இது மாதிரி எம்சிஏ இந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பட் அந்த டிக் அந்த டிகிரி முடிச்சு வர எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அதுக்குண்டான அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸோடு இருக்காங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான் ஏன்னா டிகிரி எல்லாருமே ஜஸ்ட்டு டிகிரியாக பார்க்குறாங்களே தவிர அந்த டிகிரிக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இப்போ எல்லோரும் டிகிரியோடு வரும்போது காம்படிஷன் ஜாஸ்தி இந்த ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் எப்படி உங்களுக்கு உண்டான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான சில ஆசையாக டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக என்னோடய சில பர்சனல் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஓகே ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு ஐடியா பேசிக்காகவே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எம்ப்ளாய்மெண்ட்டு போகணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று எம்ப்ளாயியாக இருக்கணும் இல்லை எம்ப்ளாயராக இருக்கணும் தட் மீன்ஸ் ஒன்று ஆண்டர்பர்னராக இருக்கணும் இல்லை ஒரு மந்த்லி சேலரி பீப்புளாக இருக்கணும் இது ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இப்போ நீங்கள் ஜாப்க்கு தான் போக போகிறீங்க ஒரு எம்ப்ளாயி தான் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபஷ்னலுக்கு உண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை பாருங்கள் ஃபார்ன் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக அக்கௌண்டிங்கில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்டேஷன்ஸ் வந்திருக்கு ஜிஎஸ்டி ஒரு என்டர்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இன்றைக்கி பிகாம் முடிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை எம்காம் ஈவன் எம்பிஏ முடிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட ஃபினான்ஷியல் ஒரு திங்ஸில் அப்டேட்டடாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது கொஞ்சம் லேக்காக தான் இருக்காங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே சில கஷ்டங்களை அனுபவித்து தென் தான் அவங்களோட அவங்க வேலைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்களே தவிர அட் த டைம் ஆஃப் ஃபினிஷிங் தேர் டிகிரி அவங்க இந்த மாதிரி விஷய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதில்லை பட் இப்போ இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்வே பண்ணுறது ஈஸி ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸுங்கிறது ஃபினான்ஸுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஃபினான்ஷியல் ஏரியாவில் இருக்கிற அப்டேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ ரீசண்ட் செனாரியோ இந்த ட்ரெண்டுக்கு எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஆன்லைன் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அவர் அவர் ப்ரொஃபஷனுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்டில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது மறுக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் தென் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஓன் பிஸ்னஸ் மாடல் ஆக்சுவலாக இதுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே சொல்லி ஆகிறோம் ஏன்னா நானே பார்த்து கொஞ்சம் பிரமிச்ச ஒரு விஷயம் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய காலேஜ் நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் ஒரு கல்ச்சுரல் இன்டர் காலேஜ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க அதில் பிஸ்னஸ் மாடல் க்ரியேஷன் ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டில் நான் ஒர்க் பண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பிகாம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ரெசன்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸ் மெடிக்கல் ஐட்டம்ஸ் இதை வந்து ஆர்டர் பண்ணால் ஹோம் டெலிவரி பண்ணுற மாதிரி தட் மீன்ஸ் இப்போ ஜொமாட்டோ ஸ்விகி இருக்கிற மாதிரி மெடிக்கல் திங்ஸை வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு மாடல் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க மெடிக்கல் அசோசியேஷன் அசோசியேஷன் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி தென் எப்படிலாம் ஆர்டரை ரிசீவ் பண்ணி ஏன்னா ஃபுட்டு டெலிவரி எடுக்கிறது ஈஸி பட் மெடிசின் மெடிசின் அப்படி கிடையாது ஏன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத சில மெடிஷன்லாம் வித்தவுட் கன்சர்ன் ஆஃப் டாக்டர் வந்து யாரும் டெலிவரி பண்ணக்கூடாது ஸோ அந்த இஷ்யூலாம் எப்படி சால்வ் பண்ணி டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அவ் அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது பட் அவங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக யோசிக்கலை சரி ஓகே காம்படிஷனுக்காக பண்ணணும்னு விட்டுட்டாங்க பட் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு பிஸ்னஸ் மாடல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன் கம்பெனி நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சில மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டு ப்ரெசெண்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் அதாவது மெடிக்கல் த்ரூ ஆன்லைன் டெலிவரி ஓகேவா ஸோ உங்களுக்குள்ளே தோன்ற சின்ன சின்ன ஐடியாவையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனம் கொடுத்து கேளுங்க ஏன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது நம்ம கிரியேட் பண்ணுற இந்த மாடலு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதன்னு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறையா பிஸ்னஸ் மாடல்ஸ் சாதாரணமாக நினச்சி உருவாக்குனதுதான் பட் இன்றைக்கி அதெலாம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது ஃபார்ன் எக்ஸாம்பிள் யுஎஸ் பேஸ்டு பிஸ்னஸ் ஏர் அண்ட் அண்ட் பி ஓகேவா ஏஆர் பி அண்ட் பி இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தென் இந்த மாதிரி நிறையா மாடல் சொல்லலாம் ஓகே நம்ம நம்ம ஊரில் இருக்கிற ஓயோ பிஸ்னஸ் மாடல் ஓகே அந்த ஏர்பி அண்ட் பி அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண தான் ஸோ இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் மாடல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நியூ ஐடியா அவங்களுக்கே தெரியாது இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஆனால் அது நியூ பிஸ்னஸ் மாடல் அது ரொம்ப முக்கியமான விஷயம் யூ தட்ஸ் யூனிக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு மாடல் கிடையாது ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நியூ மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகியும் கூட உங்களுக்குன்னு என்ன ஐடியா தோணுதோ அதை ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் டெஃபினட்டாக அது சக்ஸஸ் தெரிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேயே எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாடு லெவல்லையோ ஓகே யூஐஇஜிபின்னு சொல்லிட்டு வித் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சியோடலாம் லோனு கொடுக்குறாங்க டு டென் லேக்ஸ் வரைக்கும் ஸோ நியூ பிஸ்னஸ் மாடலை க்ரியேட் பண்ணுங்கள் இது வந்து தோஸ் ஹுவார் வாண்ட்ஸ் டூ டூ பிஸ்னஸ் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உண்டான ஒரு ஐடியா ஓகே ஸோ மெயினாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணி பார்த்தா அந்த ரெண்டு விஷயந்தான் ஒன்று ப்ரொஃபஷன் இன்னொன்று பிஸ்னஸ் இக்காரணத்தை கொண்டும் ஜாப்க்கு இன்டர்வியூ நிறையா கம்பெனி அலைஞ்சு மனம் தளராமல் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை விட்டு கொடுக்காம உங்களோட இலக்கு என்னவோ அதை நோக்கி போங்க உங்களோட திங்கிங் எப்பவும் யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மார்க்கெட்லேயே எப்போவுமே தனித்தன்மையோடு இருக்கிற ஒரு பொருளுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி பத்தோட பதினொன்றா இருக்கிற பொருள் வந்து எப்போவுமே அது பத்தோட பதினொன்னாக தான் பார்க்கப்படும் அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு நேமோ இல்லை எந்த ஒரு தனிப்பட்ட ப்ராண்டோ கிரியேட் ஆகிறது இல்லை அசியா ஹியூமன் லைஃப் நமக்கோ தான் உங்களோடய யூனிக் டேலண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபஷனோ பிஸ்னஸோ அதில் நீங்கள் ஒரு டாப் லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ஆல்வேஸ் பி வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களோட கோலை செட் பண்ணுங்கள் உங்களோட சின்ன சின்ன ஐடியாக்கும் காது கொடுத்து என்னங்கிறத கேளுங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் அடுத்த நல்ல ஒரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ